ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வடவெளியில் இருக்கிற 4-bedroom டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டோட அவுட்டர் லுக் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். கேட் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா வருதுங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20x15, அதாவது 20x15ங்க. எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இந்த பில்டிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நானும் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட்டில் இருக்குது, டிடிசிபி அப்ரூவ்ஸ் ஆகிட்டுங்க. அது மட்டும் கிடையாது, போர்வெல், கார்பரேஷன் வாட்டர் எல்லாமே இருக்குது. த்ரீ ஃபேஸ் இபி சர்வீஸ் கூட இருக்குங்க. வீடு எவ்வளோ ஸ்பேசஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிற கார்டன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தோட்டக்கலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இல்லை கார்டன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும், வீடு உள்ளே எந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த கார்டன்லேருந்து அப்படியே டேர்ன் பண்ணி வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயின் டோர், அதாவது வீட்டுக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற அந்த டோர் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிற அந்த டைல்ஸ் ஒர்க்லாம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கு இந்த வீட்டில் செம சூப்பராக இருக்குது, உள்ளே உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம், லிவிங் ரூம் எந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16x20 16x20 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசாக ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். டிவி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடே கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஹாலே நமக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வென்டிலேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விண்டோஸ் இருக்குது, அதனால் நமக்கு வீடே நல்லா வெளிச்சமாக இருக்குது. எவ்வளோ விண்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்கனால நல்லா வெளிச்சமாக இருக்குது. அதே சமயம் இந்த ஃபால் சீலிங்லாம் பண்ணதுனால பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஹால் ரொம்ப பெருசுங்க. ஸோ நல்ல ஸ்பேசிஸான ஒரு வீடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடை நீங்கள் பார்க்கலாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதிலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலே நமக்கு அந்த டிவி யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டப் நீங்கள் இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் ஏரியா பார்க்கலாம். ஹால்லேருந்து டேர்ன் பண்ணி அப்படியே வந்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா நமக்கு டைனிங் ஏரியா வரும். டைனிங் ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11x20 11x20 கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்பேசஸாக இருக்குது, நல்லா வெளிச்சமாக இருக்குது. இந்த வீடே பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்கனால பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்குது வீடு. அதுலேயும் இந்த ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம டைனிங் ரூம்லேருந்து அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிச்சன் வருங்க. கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x11 10x11 கொடுத்துருக்காங்க. நல்லா கான்ட்ராஸ்டான ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து காம்பாக்டாக இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதாவது க்ராசரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான கபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழகாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கிச்சன் இருக்குது. டோர் கூட பார்க்குறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் போகிறது நம்ம போர்டிகோ பார்க்கும்போது ஒரு வழி பார்த்துருப்பீங்க பேக் சைடில், அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜாயிண்ட் ஆகும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க, லைக் கிச்சன் கேபினட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, அதில் என்னென்ன அக்சசரிஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பாருங்கள்.
இந்த மாடுலர் கிச்சனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து காட்டுது. நமக்கு கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ்க்கான அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் கூட பார்த்தீங்கன்னா அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடுலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே அந்த வீட்டோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாகவே எடுத்து காட்டுது. ஏற்கனவே அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, அது கூட சேர்ந்து இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக காட்டுதுங்க. வென்டிலேஷன் அதிகமாகவே இருக்குது இந்த வீடில். ஸோ இப்போ பார்க்குறீங்க இந்த டோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போர்ட்டிகோல சைடில் ஒரு வழி போச்சு இல்லைங்களா, அதோட இது கனெக்ட் ஆகும். ஸோ வெளியில் போகிறதுக்கான ஒரு டோர் கூட நமக்கு கிச்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே கிச்சன்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா பூஜா யூனிட் இருக்குங்க. அந்த பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காம்பாக்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதான் பெரிய சைஸில் இருக்காது, சின்னதாக இருக்கணும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த டோர் கூட பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கேபினட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக. பூஜை ரூம் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11x16 11x16 கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட வருது. கபர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, கபர்ட்ஸ் இருக்குது, ஸ்டடி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீட்டில். இந்த பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வால் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வால் வந்து ஒரு கலரில் இருக்குது, இன்னொரு அதாவது ஆப்போசிட் வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக கொடுத்துருக்காங்க. அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த தீம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம், டைனிங் ரூம், அதுக்கப்புறம் ஒரு பூஜா ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்குங்க. அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் சரி வந்த உடனே நமக்கு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11x17 11x17 இருக்குது. ரொம்ப பெரிய பெட்ரூம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூமோட தான் வருது. கபர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த பெட்ரூம்லையும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக ஒரு வாலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்குது. வென்டிலேஷனுக்காக அதிகமான விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த பெட்ரூம் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது வித் அட்டாச் பாத்ரூமோட சேர்ந்து வருதுங்க. Thank you.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இன்னொரு பெட்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மொத்தம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் இருக்குங்க. அதில் ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு, இப்போ இன்னொன்று பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11x16 11x16 கொடுத்துருக்காங்க. இது வித் அட்டாச் பாத்ரூமோட தான் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால் எல்லாமே ஆப்போசிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வால் மட்டும் ஆப்போசிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடோட அமைப்பு இன்னும் கொஞ்சம் அழகாகவே எடுத்து காட்டுது. அந்த வால் வந்து டிசைன் மாறும்போது, அதாவது டிசைன்ஸ் அதிகமாக கொடுக்காம கலர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஒரு வாலோட கலர் மட்டும் மாற்றிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கபர்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. வித் நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட வருது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைல்ஸ் எல்லாமே நான் ஸ்லிப்பரி டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கடைசி பெட்ரூம், அதாவது தேர்ட் பெட்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மொத்தம் இந்த வீட்டில் நாலு பெட்ரூம் இருக்குங்க. ஸோ அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x16 10x16 கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது, நல்லா ஸ்பேசஸாக இருக்குது, கபர்ட் பாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வராது. நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பால்கனியோட வருதுங்க. பால்கனியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15x20 10x16 கம்பைன் ஆன மாதிரி இருக்குங்க. ஜாயிண்ட் கவர்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. கவர்ட் பால்கனி அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்க்கும்போது அந்த டிசைன் தெரியும். மழை வந்தாலும் கீழே நினையாது, அந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு டெரஸ் காட்டும் போது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்ட் பால்கனி கொடுத்துருக்கும் போது நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட நம்ம வந்து வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லு கவர் பண்ணியிருக்காங்க. மேலே நான் டெரஸ் போய் நான் காட்டுறேன் பாருங்கள். டெரஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெரஸில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்ட் பால்கனியில் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் கிடையாது, வாட்டர் டேங்க் கூட மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.